செல்லக்குட்டி, உன்னை ஏன் கட்டி போட்டிருக்கேன்னு தெரியுமா? சொல்லு பாப்போம். இங்க பாரு, இந்தடா இங்க பாரு. நான் உன்னை ஏன் தெரியுமா கட்டி போட்டிருக்கிறேன்? நேத்து போய் அவ்வளோ பெரிய பெருக்கான் செத்து போன தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு வாசலில் போட்டியில, அதை திங்கலாமா? அதை தூக்கலாமா? அத நான் உன்னை எவ்வளோ அழகாக குளிக்க வச்சு சென்டெல்லாம் அடித்து எவ்வளோ மனமாக இருந்த நீ, உன்னை பாவம் விளையாட விடலான்னு விட்ட பாவத்துக்கு நீ என்ன பண்ண? பெரிய பெருசாலி கொண்டாந்து வாசலில் போட்டு போயிட்ட. அது தின்னியா என்னன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் பார்த்து சத்தம் போட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி போட்டுட்டான் பாருங்க அப்படின்னா, நல்ல வேலை அவங்க கூப்பிட வந்தாங்க, எனக்கு காது கேட்கல. நான் வந்து பார்த்து அதை கொண்டு போய் வீசினேன். அதனால தான் நேற்றுலேருந்து உன்னை கட்டி போட்டிருக்கிறேன். அதுக்கு நீ இப்படி கோவிச்சுட்டு உட்காரலாமா? சொல்லு தேடா. அதுக்கு தான் உனக்கு திட்டின நேற்று. இங்கே பாருண்ண, பேச மாட்டியா? இப்படி கோவத்தில் எவ்வளோ இருப்பேன் சொல்லு. அதுனாச்சு பரவாயில்ல, எலி பிடிச்சிட்டு வந்து பெருக்கான கொண்டாந்து வாசலில் போட்டேன். நம்ம வீட்டு செருப்பு தான் கடிச்சா பரவாயில்ல, நாங்கள் ஒன்றும் சொல்லலை. உன்னை திட்டிட்டு நான் விட்டுறேனா இல்லையா? இது மற்றவங்க செருப்பு எடுத்துகிட்டு வந்து கடிச்சு ஏதாச்சும் பண்ணினா என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. என்னை தான் திட்டுவாங்க, பேசுவாங்க. இது நல்லா இருக்கா உனக்கு சொல்லு? உன்னால் நானும் திட்டு வாங்கணுமா? எதுக்கு மற்றவங்க செருப்பெல்லாம் நீ எடுத்துகிட்டு வர சொல்லு? இது அவங்க யாரும் பார்க்கல அந்த செருப்பை. பார்த்துருந்தா என்ன இருக்கும், சண்டை வந்திருக்குமா இல்லையா? நான் கொண்டு போய் தெரியாமல் வச்சுட்டு வந்தேன். நீ சத்தம் இல்லாமல் கொண்டாந்து வாசலில் வச்சுட்ட, நான் தெரியாமல் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்தேன். அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அவ்வளோதான், நான் திட்டு வாங்கியிருப்பேன். ஆ, என்னென்ன வேலை பண்ணுற? அவுத்து விட்டா சே ஃப்ரீயாக பையன் விளையாடட்டுன்னா ரெண்டு ஏரியா விட்டு தள்ளி போயிடுற, இல்லைன்னா ஒளிஞ்சுக்கிற, என்னை பார்த்தா வரேனா இல்லைனா எட்டி பார்த்துட்டு அப்புறம் வர, கூப்பிட்டா என்னென்னு கூட கேட்க மாட்டேறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கொண்டாந்து வாசலில் போட்டு உட்காந்துக்கிற, பிளாஸ்டிக்கு சாப்பிட பார்க்குற, வாட்டர் கேன்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வர? அதெல்லாம் ஏதோ ஒரு வாட்டர் கேன் குடிச்சு போட்டோன்னு தூக்கிட்டு வந்து வாசலில் போட்டு வச்சு விளையாடுவியா சொல்லு? பேசிகிட்டு இருக்கலடா, ஏன் தூங்குறியே நடிக்கிறியா நீ? ஆ, என்னென்ன வேலை பண்ணுற நீ? அதான் இன்னைக்கு ஃபுல் நான் அவுத்தே விட மாட்டோம். நீ சாப்பாடு எல்லாம் தருவேன், கூட்டிகிட்டு போவேன் பாத்ரூமுக்கு, வெளியே போயிட்டு வா, எல்லாம் பண்ணுறேன். ஆனால் கட்டி போட்டு தான் வச்சுருப்பேன். வீட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும், வெளியே போகக்கூடாது. வெளியே போனால் என்னென்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்குற நீ? ரோட்டில் யார் அந்த ஏரியா பக்கம் யாரையும் போகக்கூடாதுன்ற, கத்துற, கடிக்க போ பார்க்குற, இல்லைன்னா செருப்பு தூக்கிட்டு வர, இல்லைன்னா பெருசாக நீ கொண்டாந்து வீட்டு வாசலில் போட்டுவிட்டு போயிடுற. ஆ, இப்படிலாம் பண்ணலாமா நீ? அது எப்போல்லாம் செத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில, ஒரே நாத்தம் அது. ஆ, எதுக்கு இந்த வேலை செய்கிற நீ? இந்தாடா பேசுறியா இல்லையாடா? நாம் சார் கத்திட்டு இருக்க, நீ பசார் தூங்கிட்டு இருக்கிற. ஆ, காலைல எழுந்திரிச்சுன்னா உனக்கு பால் சூடு பண்ணி கொடுத்து, பிஸ்கட்டு டீயில் வேற முக்கி வேற தரணும் உனக்கு. டீ குடிக்கக்கூடாதுன்னா டீ கேட்க வர, பால் கொடுத்தன்ல பால் குடிச்சில ஃபுல்லாக, அப்புறம் எதுக்கு டீ கேட்டு சண்டை போடுற? இந்தாடா கடைக்கு போனால் அதுக்கு கத்திட்டு வர, கத்துக்கத்தும் கத்துறன்னு அந்த இது அவுத்துட்ட, இப்போ அதை கடிச்சு வேறு துப்புற நீ அந்த பெல்ட்டை. என்னென்ன வேலை பண்ணுற நீ? இப்போ ரொம்ப வரதான் சேட்டை பண்ணுற நீ? பெரிய பையனை தானே ஆகிட்டு இருக்கிறேன், சேட்டை பண்ணாமல் தானே இருக்கணும். தானா நான் பேசிகிட்டு இருக்க, தூங்கிட்டு இருக்கிறேன், நான் சும்மா உட்காந்துருந்தேன் ஓரமாக. இப்போ நீ தானே காலை வந்து நோண்டிகிட்டே இருந்தே, நீ போட்டு என்னை கண்டுக்க மாட்டேறேன்னு. இப்போ நான் பேச ஆரம்பித்தா தூங்குறேன். இவ்வளோ நீ தூங்க விட்டான்ல, இப்போ தூங்காதடா, பேசுடா. இந்தாடா என்னை பாடுறா. என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்போ நீ எவ்வளோ நேரம் நடித்தாலும் சரி, நான் பேசுறது பேசிட்டு தான் இருப்பேன், நீ கேட்டு தான் ஆகணும் சரியா? அது கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிக்காத. ஆ, இவ்வளோ முடிச்சு தானே, இப்போ தானே முடித்தேன். நீ எவ்வளோ காலையில் தான் நீ தூங்கிட்டு தான் இருக்கிற, பார்த்துட்டு தான் இருக்கிற உன்னை சரியா? ஏய், ஆமாம், நேற்று என்னடா போ, நான் திட்டினதுக்கு நேற்று போய் ரூம்குள்ளே வரமா அங்கே போய் இப்போ அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி என்னை உள்ளே விட மாட்டுறாங்க, என்னை பார்க்க மாட்டான்னு ஃபீல் பண்ணி அழுகிறோம், போய் மடியில் படுத்துருக்குற. ஆ, நீ பண்ணனால தான் நான் வீட்டுக்குள்ளே விடலை, நீ சேட்டை பண்ணுறனால சொல்லு. டேய், பேசிகிட்டு இருக்குங்களடா, பேசுதான் என்னை பாருடா. என்னடா பண்ணுற நீ? என்னை பார்க்க மாட்டேன் நீ? ஆ, இந்தாடா உன்கிட்ட தானே பேசுகிற. சரி, நீ தூங்கிட்டுரு, நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன், சாக்லேட் சாப்பிட்டு வரேன், கேக்கு சாப்பிட்டு வந்துடுறேன் சரியா?
நல்லா தூங்கு, நான் போறேன். நீ தூங்கிட்டு நான் போய் சாப்பிட்டு வரேன். நீ வராத, அப்படி இரு. பேசுகிற எந்திரிச்சு வந்த என்ன பேசுனது கேட்டீங்களடா இவ்வளோ நேரம்? அப்புறம் எதுக்கு நடிக்கிற? தூங்குன மாதிரி ஏன் நடிக்கிற சொல்லு. என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்க நீ இத்தனை? நீ சொல்லுடா, அது எதுக்கு நான் தூக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் போட்ட பெருச்சாலிய? நாத்த மடிக்குதுடா அது. நீ கொண்டு போய் போகிறக்குள்ளே நான் வாந்தி எடுத்துகிட்டே போனேன் தெரியுமா? என்னடா ரே, ஒன்று தானே நான் பார்த்துக்க முடியும். பெருசாலையெல்லாம் குழந்தை போட்டு யாரும் அங்கெல்லாம் தூக்கி வீசிட்டு வர்றது? நாளைக்கு இது பாம்பு பிடிச்சிட்டு வந்து உள்ளே ஓட்டுறாதண்ணா. அப்போ நான் வீட்டோட ஒளி ஓடிடணும், நீயே அதான் உள்ளே உட்காந்துக்கணும். அப்புறம் பரவாயில்லையா? என்னடா பேசிகிட்டு இருக்கிறேன்ல, பார்க்குறேன் என்ன என்னை பாடுறா. நீ ஒன்றும் வர வேண்டா, நான் போகிறேன். நீ அப்படி இரு, தயிர் ஊற்றி சாப்பாடு வச்சா சாப்பிடல. உனக்குள்ள சேட்டை, நீ அப்படி இரு, நான் போயிட்டு வரேன். பாய் தட்டா. பத்திரமா இரு. போயிட்டா என்ன என்னானே? ஆ அப்படின்னா அப்படின்னா என்ன என்ன? ஊ ஹூண்ணா அப்படின்னா என்ன? ஊ ஹூண்டே இருக்கிற சிபாய் பார்த்துரு. வேணாம் வேணாம், பாத்ரூம் போறியா? வா அவுத்து வேணா விடுற, கொஞ்ச நேரம் நான் தான் கூட்டிகிட்டு போவேன். எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? இரு வரேன்.